தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் ஸோ இன்றைக்கான வீடியோவில் மெயினாக பார்க்க போகிற விஷயங்கள் என்னன்னா இதே பிஎன் ஒய்எஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் நேற்று நாம் ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் அதில் வந்து பிஎன் ஒய்எஸ் அதாவது பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி யோகி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இது எந்தளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாட்டில் எவ்வளோ காலேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்தோம் முக்கியமாக கோர்ஸ் டீட்டெயில் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் கமெண்ட்டில் சில கேள்விகள் கொஸ்டின்லாம் கேட்டிருந்தீங்க இது பெனிஃபிட் இருக்கா இல்லையா இது அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும் தமிழ்நாட்டில் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எஸ் அப்ளிகேஷன் தமிழ்நாட்டில் நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு ஆல்ரெடி இது வந்து எப்போ நமக்கு ஓப்பன் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாம் தேதியே நவம்பர் மூணாம் தேதியே தீபாவளிக்கு முன்னாடி நாள் அன்றைக்கே நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கு யார் யாரெல்லாம் நீங்கள் பிஎன்ஒஎஸ் வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக அப்ளை பண்ணலாம் இதற்கு நீட் வந்து தேவையில்லை அது ரொம்ப முக்கியமானது மீது எல்லா ஆயுஷ் கோர்சஸ்க்கும் நீட் வந்து கண்டிப்பாக தேவை ஆனால் பிஎன் ஒஎஸ் பொறுத்தவரைக்கும் நீட் வந்து தேவையில்லை ப்ளஸ் டூ மதிப்பெண் இருந்தால் போதும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் ஹெல்த் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்னு சொல்கிற கவர்மெண்ட்டுடைய அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுடைய வெப்சைட்டில் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும் ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம எப்படி கொடுக்குறது ஆன்லைனில் அப்ளை பண்ணணுமா ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணுமா அப்படின்னா எஸ் இது வந்து ஆஃப்லைனில் தான் பண்ணணும் ஆஃப்லைன் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு வெப்சைட்டில் அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்கும் அதை நீங்கள் ப்ரிண்ட் எடுத்துகிட்டு அதை ஃபில் பண்ணி நீங்கள் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாக கொண்டு போய் தர மாதிரி இருக்கும் ஸோ அதை பற்றி டீட்டெயிலான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நமக்கு அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு நான் சொன்னேன் இது வந்து எப்போயிலே நமக்கு ஓப்பன் ஆகிருக்கு மூணாந்தேதியிலேருந்து வருகின்ற நவம்பர் இருபத்தி அஞ்சாந்தேதி வரைக்கும் நமக்கு ஓப்பனாக இருக்கும் சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை வந்து அஞ்சாந்தேதிக்குள்ளே நீங்கள் சாய் சாய் சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் அனுப்பணும் ஸோ எங்கே அனுப்பணும் என் எப்படி அனுப்பணுன்றது டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அப்படி பார்த்துக்கிட்டே வாங்க அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் வில் நாட் இஷ்யூ டேரெக்டர் ஆஃப் டிஸ்ட் இண்டியன் மெடிசன் அருமா அரும்பாக்கம் அப்படின்னு சொல்லி அந்த அட்ரஸ் இருக்கு இல்லையா ஸோ இந்த அரும்பாக்கம் அட்ரஸுக்கு நேரடியாக நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்ளிகேஷன் வில் நாட் இஷ்யூ டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன் அருமார்த்தபுரம் டைரக்டாக உங்களுக்கு அப்ளிகேஷன் அவங்க கொடுக்க மாட்டாங்க நீங்கள் நேரடியாக கொடுக்கலாம் அல்லது தபால் மூலம் அப்ளிகேஷன் அனுப்பலாம் அப்ளிகேஷன் கிடைக்கிற இடம் ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும் ஆஃப்லைனில் உங்களுக்கு அது கிடைக்காது ரைட்டிங்களா அது நேரடியாக உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் அங்கே போயிட்டு அப்ளிகேஷன் கொடுங்கன்னு கேட்குறது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகிரி எல்லாேருக்கும் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது ஸ்பெஷல் கேட்டகிரி ரிசர்வேஷன் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து பே பண்ணி நீங்கள் வாங்கணும் ஸோ ஜென்ரல் கேட்டகிரி அப்படின்னா அந்த ஓசி பிசிசி எம்பிசி இவங்களாம் எம் ஜென்ரல் கேட்டகிரி வந்துடுறாங்க இல்லையா ஸோ அவங்க எல்லாருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணணும் எஸ்சி எஸ்டி அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறுரூவா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரிசர்வேஷனுக்கு வந்து அது அப்ளிகேஷன் ஃபீஸ் ஹண்ட்ரட் ரூ ஹண்ட்ரடாக இருந்தாலும் நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீ வந்துடும் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ வந்துடும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த கேட்டகிரிக்கு ஃபில்டு அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கொரியர் மூலமாக அனுப்பலாம் அல்லது போஸ்ட் மூலமாக அனுப்பணும் வித் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து எஸ்பிஐ கலெக்ட் மூலமாக பே பண்ணி நீங்கள் அனுப்பணும் வித் ரெசிப்டோட நீங்கள் பே பண்ண ரெசிப்ட் எஸ்பிஐ கலெக்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைலில் ஆப் வழியாக நீங்கள் பே பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனை ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது அந்த தமிழில் கொடுத்துருப்பாங்க கே இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க ஒரு இடத்துல இருந்து எஸ்பிஐ கலெக்டரோட லிங்க் இருக்கு அதில் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் நேரடியாக எஸ்பி எஸ்பிஐக்கு உள்ளே போயிடும் அது நீங்கள் டெஸ்டாப்பில் பண்ணுறீங்க அல்லது ஒரு இது நெட் சென்டரில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் எஸ்பிஐ கலெக்ட் வழியாக தான் நீங்கள் பே பண்ணணும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதை கட்டிட்டு அதோடய ரெசிப்ட் வரும் இல்லையா அந்த ரெசிப்ட் எடுத்துட்டு அப்ளிகேஷன் ப்ளஸ் ரெசிப்ட்டு இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே வச்சு தான் நீங்கள் வந்து கொரியர் பண்ணணும் அல்லது நீங்கள் போஸ்ட் மூலமாக பண்ணணும் நேரடியாக கொடுக்கக்கூடாது அப்ளிகேஷன் சாரி நேரடியாகவும் கொடுக்கலாம் அப்ளிகேஷன் வாங்குறது மட்டும் நேரடியாக தரமாட்டாங்க ஸோ இதை மட்டும் கவனிச்சிக்கணும் அடுத்தது வந்து ஸ்பெஷல் கேட்டகிரிஸில் வந்து யார் யாரெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகிரி அப்படின்னா சில்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லாமல் வந்து எமிரேட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் அப்புறம் இது இல்லாமல் யூனியன் டெரிட்டரிஸில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் இவங்க எல்லாருமே கம்ஸ் அண்டர் ஸ்பெஷல் கேட்டகிரி ரெண்டாவது ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக நீங்கள் இருக்கீங்க உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் முதல் பட்டதாரியாக இருக்கிறீங்க அப்படின்னா அதற்கு தேவையான சான்றிதழ்களோடு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் ஃபீல்டு அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த அட்ரஸுக்கு நீங்கள் கொரியர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அரும்பாக்கம் சென்னை நூற்றி ஆறு என்ற அட்ரஸுக்கு நீங்கள் கொரியர் பண்ணணும் அவங்க அப்ளிகேஷனை பிஎன் பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஃபினான்ஸிங் காலேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு பதினேழு காலேஜ் த்ரூ அவுட் இந்தியா நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது ஒரு ஒரு காலேஜ்லையுமே கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டியூஷன் ஃபீஸு ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் பே பண்ணணும் வருடத்திற்கு ரைட்டிங்களா ஸோ இது எத்தனை வருட படிப்பு நம்ம அஞ்சரை வருஷம் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது நம்ம முன்னாடியே சொன்னால் டாக்டருக்கு நிகரான படிப்பு நீங்கள் இதை படித்து முடிச்சுன்னா யோஆர்யா டாக்டர் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்சி எப்படி நம்ம டாக்டர் சொல்கிறோமோ அந்த மாதிரி இதுவும் ஒரு டாக்டர் அப்படின்னு தான் கருதப்படுவீங்க நீங்கள் டாக்டர்னு எழுதிக்கவும் முடியும் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவராலாக அந்த பதினேழு காலேஜ்லேயும் நம்ம சொன்ன ப்ரைவேட் காலேஜ் பதினேழு காலேஜிலேயுமே அரவுண்டு நமக்கு எவ்வளோ சீட் அவைலபிள் இருக்குன்னா ஆயிரத்தி ஐநூற்றம்பது சீட் டோட்டலாக இருக்குது ப்ரைவேட் காலேஜில் பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் வருஷத்துக்கு டியூஷன் ஃபீஸு சொன்னேன் பட் இது இல்லாத அவங்க ஹாஸ்டல் ஃபீஸோ அல்லது மெஸ் ஃபீஸு இதெல்லாம் இருந்ததுன்னா அது எக்ஸ்ட்ரா வரும் அதை நீங்கள் பார்த்துக்கணும் அதே போல் கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் இரண்டு காலேஜ் நமக்கு அவைலபிள் இருக்குது ரெண்டு காலேஜிலுமே நூற்றி அறுபது சீட் இருக்குது நூறு நூறு காலேஜ் வந்து நூறு சீட் வந்து ஒரு காலேஜிலும் அறுபது சீட் ஒரு காலேஜிலும் நூற்றி அறுபது சீட் இருக்குது ஸோ இதுதான் ஓவரால் டீட்டெயில் ஸோ மறந்துடாதீங்க உங்களுக்கு வந்து மூணாந்தேதியிலேருந்து அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது வருகின்ற இருபத்தஞ்சாந்தேதி நவம்பர் தேதி சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளேயும் அப்ளிகேஷன் போய் சேர நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி தே தேவையான டாக்குமெண்ட்லாம் உள்ளே வச்சுட்டு நீங்கள் நான் சொன்ன அட்ரஸுக்கு நீங்கள் கொரியர் பண்ணுங்கள் அல்லது போஸ்ட் பண்ணுங்கள் போஸ்ட் டிலே ஆச்சுன்னா அவங்க வந்து பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்கூட்டியே அவங்களுக்கு போய் சேர்கிற மாதிரி நீங்கள் அமுச்சு வைக்கிறது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அடுத்தடுத்த அப்டேட்டை அவங்க கொடுப்பாங்க ரைட்டிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு வந்து ஹண்ட்ரட்ஸ் இதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க மற்றபடி எஸ்சி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நிறைய பேர் அப்ளிகேஷன் எப்போ கொடுப்பாங்கன்னு சொல்லி கேட்டிங்க நீட் தேவை ரொம்ப நல்ல படிப்பாக இருக்குது நீட்டில் நீங்கள் குறைவான மதிப்பெண் எடுத்துருக்கீங்கன்னா கூட இவங்களும் நீங்களும் வந்து இதில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நமக்கு இருக்குது எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் கிடைக்கிறத வச்சு நீங்கள் படிங்க நல்லா படிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ